தளபதி அண்ணா நெஞ்சில் குடியிருக்க நண்பர்களே, நான் உங்கள் சுரேஷ். நண்பா, இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா மாஸ்டர் படத்துலேருந்து ஒரு செம்ம அப்டேட் வந்திருக்கு நண்பா. அதை என்னன்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்கு முன்னாடி நிறைய விஷயத்தை பற்றி நான் உங்கள்ட்ட பேசணும். அதாவது பார்த்தீங்கன்னா என்னால் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா வீடியோஸ் வந்து கொடுக்க முடியல. அது பார்த்திங்கன்னா என்னோட தப்பு தான். ஏன்னு பார்த்தீங்கன்னா வந்து வேலை வந்து பின்னி எடுக்கிறாங்க. பார்த்தீங்கன்னா வெயிலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், செம்ம வெயில் காட்டு காட்டுன்னு கேட்டுது. பின்னாடி வந்து ஒரு கணம் இருக்குது. லைசன்ஸ் கொடுத்தது ரெவினிங் எனக்கு வரல. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து இங்கே தான் வேலை செஞ்சிட்ருக்கேன். செம்ம டைட் வேலை நண்பா. காலையில் 8 மணிக்கு வந்தேன்னா சாயந்தரம் 5 மணிக்கு செம்ம டயர்ட்னஸ் ஆகிடுது. போயிட்டு என்னால் வீடியோ போட முடியல. குளிச்சுட்டு உடனே படுக்கதான் தோணுது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஃப்ரீ ஃபயர் கேம் வேறு ஏற்றி வச்சுட்டு அது வேறு கொஞ்சம் நேரம் ப்ளே பண்ணலைன்னா ஒரே உயிர் போயிடுது. இதனால் என்னதுன்னா என்னால் கண்டென்ட் சரியாக கொடுக்க முடியல. வீட்டுக்கு போனால் ஒரே சவுண்டு வேறு ஒரு பக்கம். எனக்கு பல பிரச்சனைகள் வேறு வந்துருச்சு. என்னால் வந்து சரியான ஒரே என்ன பண்ணுறது எனக்கே தெரியல. மண்டை குழம்புது. நம்மளால வீடியோ கொடுக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னு பார்த்தீங்கன்னா நல்லா போய் இந்த ஒரு சேனலில் பார்த்தீங்கன்னா என்னால் வீடியோ வந்து சரியாக கொடுக்காதனால பார்த்தீங்கன்னா வந்து வியூஸே போக முடியல. அதாவது இருக்கிற ஒரு டயத்தில் 30,000, 15,000 அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருந்த ஒரு சேனல் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து வியூஸே போகலை. அது மட்டும் இல்லாமல் நிறைய நண்பர்கள் பார்த்தீங்கன்னா வந்து அந்த பெல் பட்டன் வந்து யாருமே வந்து அமுக்கலைன்னு நினைக்கிறேன். அமுக்கலாமல் அமுக்காமல் இருந்தீங்கன்னா ஓய் ஒரு குத்து குத்திடுங்க அந்த பெல் பட்டனை. அப்போ வந்து நான் போகிற எந்த ஒரு வீடியோஸ் வந்து உங்களுக்கு தேடி வந்துட்டு இருக்கேன். நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் நண்பா. எனக்கு வந்து ஏகப்பட்ட ப்ராப்ளம் இருந்தாலும் உங்களுக்கு வந்து நான் வந்து கண்டென்ட்டை வந்து இனிமேல் வந்து டெய்லி வந்து கொடுக்கலான்னு இருக்கேன். அது மட்டும் இல்லாமல் சேனலோட வந்து நிறைய விஷயத்தை வந்து மாற்றலான்னு இருக்கேன். என்றைக்குமே நம்ம சேனலை பார்த்திங்கன்னா தளபதி என்ன அப்டேட் மட்டும்தான் வரும். என் உயிரே போனாலும் பரவாயில்ல, தளபதி என்ன அப்டேட்டு. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா வேறு ஏதாவது போடலான்னு சொல்லிட்டு தோணுது. ஆனால் பார்த்திங்கன்னா நம்ம தளபதி என்ன அப்டேட்டை தவிர வேறு எதுவும் எனக்கு போட மனசு வர மாட்டேங்குது. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா மாஸ்டர் படத்துலேருந்து செம்ம ஒரு சூப்பரான ஒரு அப்டேட் இருப்போம். அதாவது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 200 கோடிக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஃப்ரீ பிஸ்னஸ் ஆகிருக்கா வந்து ஒரு நியூஸ் வந்திருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பர்ட் பிரிட்டு அவரோட வாயாலே வந்து சொல்லியிருக்கா. அப்படில் ஒருத்தர் வந்து இன்டர்வியூவில் கேட்கப்பட்டு அவரே சொல்லியிருக்காரு 200 கோடிக்கு மேலே வந்து ப்ரீ பிஸ்னஸ் ஆகிருக்கு. அது மட்டும் இல்லை தமிழ்நாட்டில் மட்டும் பார்த்திங்கன்னா 70 கோடி வந்து ப்ரீ பிஸ்னஸ் ஆகிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதில் நம்ம வந்து முக்கியமாக கவனிக்கப்படுறது என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து அர்ச்சனா கல்பதி அவங்க பார்த்தீங்கன்னா வந்து ஓன் ப்ரொடியூஷனாக இருந்தாலும் அவங்க வந்து வெளியில் வந்து டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் வந்து தனித்தனியாக தான் கொடுத்துருந்தாங்க. 7 ஸ்க்ரீன் ஸ்டுடியோ தான் கொடுத்துருந்தாங்க. அவங்க கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா வந்து 80 கோடிக்கு வந்து சேர்ச் பண்ணியிருந்தாங்க தமிழ்நாட்டில். ஆனால் வசூல் பண்ணுறது 150 கோடிக்கிட்ட வந்து வசூல் பண்ணியிருந்தாலும் அந்த அளவுக்கு வந்து ஒரு 4 கோடி 5 கோடி தான் லாபம் கிடச்சிருந்துச்சு. இவங்க பார்த்தீங்கன்னா ஓனாக வந்து கிட்டத்தட்ட 70 கோடி கொடுத்துருக்காங்க. இப்போதைக்கு நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா வந்து லாக்டவுன் ப்ராப்ளம்னால பார்த்தீங்கன்னா 70 கோடி கொடுத்துருந்தாலும் ஒரு பெரிய விஷயம் தான். இதை பற்றி நம்ம வந்து பேசப்படுது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 150 கோடி வந்து வசூல் பண்ணினாலும் இவங்களுக்கு ஒரு 15 கோடி வந்து கன்ஃபார்ம், 15-20 கோடிக்கு மேலே வந்து நல்ல லாபத்தை கொடுக்கும். இதுக்கடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம தளபதி என்னோட படம் பார்த்தீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட வந்து ஆல் ஸ்டேட், அதாவது பார்த்தீங்கன்னா வந்து உலகம் ஃபுல்லாக வந்து ரிலீஸ் ஆக போகிற ஒரு படம் பார்த்தீங்கன்னா மாஸ்டர் படம். எல்லாருக்குமே தெரியும் நம்ம தளபதி என்னாக்கு உலகம் ஃபுல்லாக வந்து செம்ம மார்க்கெட் இருக்குது. ஸ்ரீலங்கா, மலேசியா, சிங்கப்பூர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா நாட்டிலையும் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட வந்து புடேசெல்லாம் நிறைய நண்பர்கள் வந்து என்ன செஞ்சுருக்காங்கன்னா வந்து காத்துக்கிட்டு இருக்காங்க. வெறி கொண்டு காத்துருக்காங்க நம்ம தளபதி பிள்ளைங்கலாம் வெறி கொண்டு காத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம தளபதி என்ன நம்ம எச்சரிப்பிட்டு அவங்க சொல்லிட்டாங்க உலகம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா வந்து தளபதிக்கு வந்து ஃபேன்ஸ் இருக்கிறனால பார்த்தீங்கன்னா வந்து எல்லா இடத்துலையும் வந்து இந்த கொரோனா பாதிப்பு வந்து ரொம்பவே வந்து நார்மலாகி இருந்தால் தான் வந்து எல்லா இடத்துலையும் வந்து படத்தை வந்து நாங்கள் விடுவோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா தளபதிக்கு உலகம் ஃபுல்லாக வந்து மார்க்கெட் அப்படின்னு சொல்லியிருக்காப்புல. அது மட்டும் இல்லாமல் சன் டிவிக்கு பார்த்தீங்கன்னா வந்து 30 கோடி வரைக்கும் சேட்டலைட் ரைஸ் போயிருக்கு. வேறு லெவல் முன்னா கிட்டத்தட்ட படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி ப்ரீ பிஸ்னஸ் 200 கோடிக்கு மேலே வந்து அடிச்சு தூக்கியிருக்கு. இது ஒரு செம்ம அப்டேட் நண்பா. அது மட்டும் இல்லாமல் நம்ம தளபதி எனக்கு மட்டும்தான் வந்து 200 கோடிக்கு மேலே வந்து பிஸ்னஸ் ஆகிற ஒரே ஆள் நம்ம தளபதி எனக்கு மட்டும்தான். பிகில் அந்த மாஸ்டர் வெறித்தனம் செஞ்சிட்டாங்க. ஓகே நண்பா, அந்த வீடியோ பற்றி நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா இன்னும் தொடர்ந்து வீடியோ வர நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கலாம் நண்பா.